வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவிகளே, நீங்கள் எதிர்பார்த்த அறிவிப்பு வந்தாச்சு. மாதம் 1000 ரூபாய் இவர்களுக்கு மட்டும்தானா வெளியான மிக முக்கியமான தகவல், அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். விரைவில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் விளங்கும் உரிமை தொகை திட்டத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த திட்டத்தில் யார் யார் பயன்பெற முடியும், யார் யாருக்கு இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 2,15,00,000 ரேஷன் அட்டைகள் உள்ளது, அரிசி வாங்கும் ரேஷன் அட்டைகள். இவை அனைத்திற்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னா ஆண்டுக்கு 25,800 கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்களும் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ தமிழக அரசு இது வந்து அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்குகிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். பகுதியான பயனாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து தமிழக அரசிடமிருந்து இதுவரைக்கும் எதுவுமே வெளியாகலை. மேலும் நகைக்கடன் தள்ளுபடி, 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பிஹெச்எச்ஏஏஒய் இந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து தள்ளுபடி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்துச்சு. ஸோ என்பிஹெச்எச் மற்றும் பிஹெச்எச் என்பிஹெச்எச் மற்றும் பிஹெச்எச் பிஹெச்எச்ஏஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் கொரோனா நிவாரண நிதி வந்து என்பிஹெச்எச் என்பிஹெச்எச் பிஹெச்எச் ஏஏஒய் இந்த 4 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட்டது. நகைக்கடன் தள்ளுபடிக்கு தமிழக அரசு பல்வேறு நிபந்தனைகளையும் விதிமுறைகளையும் வகுத்தது. அதே போல் குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டத்திற்கும் பல்வேறு விதிமுறைகள் மற்றும் வழிமுறைகளை தமிழக அரசு தேர்ந்தெடுக்கும். ஏனென்றால் ரேஷன் அட்டையில் நிறைய பேர் வந்து வசதி படைத்தவர்கள் இருக்காங்க. இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டமானது உண்மையான ஏழை மக்களுக்கு மட்டுமே சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுல அரசாங்கம் வந்து கவனமாக இருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இன்னும் சில தினங்களில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி கோட்டை வட்டாரங்களில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது நடந்து முடிந்த, அதாவது கடந்த ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை அன்று இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஒரு சில தகவல்கள் வெளியே வந்துச்சு. தற்போது வந்து மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தன்று இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து தமிழக அரசிடமிருந்து எதுவுமே இதுவரைக்கும் வெளியாகலை. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.